இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் நேம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, சிஸ்டம் நேமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் நேம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துப்போம். கம்ப்யூட்டர் நேம்னா இதுன்னு நினச்சிக்காதீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஐகான், கம்ப்யூட்டரோட டெஸ்க்டாப் ஐகான் இது. இந்த நேமை சேஞ்ச் பண்ணுறது நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, F2 கொடுங்க. F2 கொடுத்தீங்கன்னா பாருங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு F2 கொடுங்க. F2 கொடுத்து நீங்கள் என்ன நேம் கொடுத்தாலும் உடனே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது சிம்பிள், இது எல்லாமே டெஸ்க்டாப் ஐகான்ஸ். ஸோ இது எல்லாமே இப்படி பண்ணாலே போதும். ஆனால் கம்ப்யூட்டர் நேம் இது இல்லை, இது கம்ப்யூட்டர் ஐகான் நேம். திரும்பவும் சொல்கிறேன், இது கம்ப்யூட்டர் ஐகான் நேம், கம்ப்யூட்டர் நேம் இல்லை இது. ஸோ உங்கள்கிட்ட உங்கள் சிஸ்டம் நேம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதை சொல்லக்கூடாது, கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் இது கம்ப்யூட்டர் நேம் இல்லவே இல்லை, நான் உங்களுக்கு காட்டுறேன் இது கம்ப்யூட்டர் நேம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இதுன்னு நினச்சிருப்பாங்க, கம்ப்யூட்டர் நேம்னா இதான் அட்மின் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இதுவும் கிடையாது. இது என்ன நேம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் நேம், யூசர் ப்ரொஃபைல் நேம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு விண்டோஸ் லாகின் பண்ணோடனே நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுட்டிங்கன்னா அங்கே அட்மின்னு ஷோ ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூசர் ப்ரொஃபைல் நேம், இதுவும் சேஞ்ச் பண்ணலாம் கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு. அதுவும் நான் ஒரு வீடியோ தனியாக போடுறேன், எத்தனை ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணலாம், எப்படி பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுறது, எல்லாமே தனித்தனியாகவே போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் நேம்னா என்ன, கம்ப்யூட்டர் நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ கம்ப்யூட்டர் நேம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை திரும்பவும் சேஞ்ச் பண்ணுறோம் கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு F2 Backspace. ஓகே, இது கம்ப்யூட்டர் நேம் இல்லை. இந்த மை கம்ப்யூட்டர் ஐக்கான ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. ஸோ கம்ப்யூட்டர் நேம்னா இங்கே இருக்கும் பாருங்கள். நீங்கள் எந்த ஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, 7, 8, 10 எந்த ஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் நேம்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிஃபால்ட்டாக அட்மின் இருக்கும், அட்மின் பிசின்னு கொடுத்துருப்பாங்க. நிறைய சிஸ்டத்தில் அப்படி தான் இருக்கும், அட்மின் பிசின்னு இருக்கும். இது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஓஎஸ் போட சொல்ல. ஸோ நான் விண்டோஸ் 8 ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் வந்து நேம் செட் பண்ணுவோம், கம்ப்யூட்டர் நேம் வந்து அட்மின் தான் கொடுப்போம் மேக்ஸிமம். வந்து அட்மின் கொடுத்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்மின் பிசின்னு வந்துடும். ஸோ நான் பார்த்திங்கன்னா வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அட்மின் பிசின் தான் எனக்கும் இருந்தது, நான் வேஸ்ட் ஏஜிஎம்னு சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த வீடியோவில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க, சேஞ்ச் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு லோட் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டிஸ்கிரிப்ஷன், கம்ப்யூட்டர் நேம் கிடையாது, கம்ப்யூட்டர் டிஸ்கிரிப்ஷன். கீழே வந்தீங்கன்னா சேஞ்சுன்னு இருக்கும், ஸோ அந்த சேஞ்ச் கொடுங்க. இங்கே இருக்கும் பாருங்கள் கம்ப்யூட்டர் நேம். ஸோ நான் அட்மின்னே கொடுக்குறேன் பாருங்கள், அட்மின் அட்மின்னு கொடுத்துறேன் பாருங்கள். கம்ப்யூட்டர் நேம் ஃபுல் கம்ப்யூட்டர் நேம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மள சிஸ்டம் நேம் வந்து அட்மின். ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்தோடனே ரீஸ்டார்ட் பண்ணுன்னு கேட்கும். ரீஸ்டார்ட் பண்ணால் தான் என்னென்னா அந்த எஃபெக்ட் வரும் நமக்கு, இல்லைனா வர சேஞ்ச் ஆகாது. ஆல்ரெடி என்ன நேமில் இருந்ததோ அதே நேம் தான் இருக்கும். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு ஸ்கூலில் இருந்தாலும் சரி காலேஜில் இருந்தாலும் சரி லேப்பில், முக்கியமாக நீங்கள் ஸ்கூல் இல்லை காலேஜ் இருந்தீங்கன்னா லேப்பில் வச்சுருப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் உங்கள் ஸ்கூலில் இருந்தால் ஒரு 10-10 கம்ப்யூட்டர்ஸ் தான் இருக்கும், காலேஜ்னு இருந்தால் சொல்லவே தேவையில்ல, ஒரு 20-30 கம்ப்யூட்டர் கண்டிப்பாக இருக்கும். அந்த சிஸ்டத்துக்கு எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா System 1, System 2, System 3 வைப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நேம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுப்பாங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க சொல்ல இந்த ஐபி அட்ரஸ் வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஒரு சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணால் ஒரு ஒரு சிஸ்டம் நேம் தெரியணும். ஸோ அந்த நேம் தான் இது கம்ப்யூட்டர் நேம். இது அவங்களுக்கு தான் தேவைப்படும் இல்லை, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது தேவைப்படும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட நேம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு கம்ப்யூட்டர் நேம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாமே போடுறேன் கம்ப்யூட்டர் சம்மந்தமான எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் சிம்பில் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரவே வராது. நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணினா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரவே வராது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு உடனே வரும். சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.